மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை என்கின்ற தொடர் நிகழ்ச்சியில் நலம் தரும் மூலிகை என்கின்ற பகுதியிலே சித்தர் இலக்கியத்தில் சித்தர்களின் சிந்தனையில் இருக்கிற அறிவியல் ஊற்று அதை பருகி கொண்டிருக்கிறோம். என்ன அறிவியல் ஊற்று? சிரத்தில் இருக்கிற பல சுரப்புகளை பற்றி சித்தர்கள் பேசியது அறிவியல் ஊற்று. அறிவியல் சொற்களினால் இன்றைக்கு நாம் அதை வியாக்கியானம் செய்கிறோம், ஆன்மீகத்தை பரிகசிக்கிறோம். அதிலே ஒரு உண்மை இருக்கிறது, அறிவியல் சொல்கிற உண்மை அதிலே இருக்கிறது. இங்கே நெற்றிக்கண்ணிலே வைத்து தவம் செய்கிற போது உன்னுடைய பெருமூளை திறம் கூடுகிறது, நினைவாற்றல் கூடுகிறது, அறிவாற்றல் கூடுகிறது, உன்னுடைய செயல்திறன் கூடுகிறது. அப்படியே உச்சிக்கண் சகசரதலம் சகசாரம் இந்த துரியம் என்னென்ன பேரில் சொல்லியிருக்க, துரியம் துரியா அதீதம், துவாதி துவாதசாந்தத்துக்கு பேர் துரியாதீதம். துரியம் துரியம் என்பது இந்த சகசாரம் ஆயிரம் இதழ்களுடைய தாமரையாக உருவகித்தார்கள். அதெல்லாம் உருவகிக்கப்பட்டது. உண்மை என்ன? அங்கே இருக்கிற மெலட்டோனின். அடுத்து பிடரிக்கண். பிடரிக்கண் எங்கே இருக்கிறது? பிடரி நமக்கு தெரியும், புடரில் அடித்தான் சொல்கிறாங்கல்ல கிராமத்தில், புடர் இல்லைனால தட்டு தட்டுனா தெரியும். பிடரில் அடிக்காதரா மயக்கம் போட்டுருவானுங்க, தட்டுனா மயக்கம் போட்டுருவான். அங்கே இருக்கிற பிடரி வர்மம், இந்த பிடரிக்கு நேராக இருக்கிற கண் பிடரிக்கண். அங்கே என்ன இன்றைக்கி அறிவியல் சொல்லுது? தட் இஸ் த பிரெயின் ஸ்டெம். அங்கே பிரெயின் ஸ்டெம்மில் ராஃபி நியூக்ளியே என்று ஒரு மையம் இருக்கிறது. அந்த மையத்தில் இருந்து செரட்டோனின் சுரக்கிறது. இந்த செரட்டோனினுடைய வேலை என்ன? பசி உணர்வையும் பால் உணர்வையும் தூண்டுதல். இந்த செரட்டோனின் இல்லைன்னா நமக்கு பசி எடுக்காது. செரட்டோனின் இல்லைன்னா ஆண் பெண் ஈர்ப்பு இருக்காது. ஒரு பருவம் அடைந்த பெண்ணால் ஒரு பெண் ஒரு ஆணையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணையும் பார்க்கிற பார்வை, அந்த பார்வையினாலே உடலில் ஏற்படுகிற மாற்றம், அதுக்கெல்லாம் எது காரணம்? செரட்டோனின் என்று நம்முடைய பிடரி கண்ணிலே சுரக்கிற சுரப்பு. இன்னொரு முக்கியமான வேலை அதற்கு இருக்கிறது, அது கிளர்ச்சி தளர்ச்சி, ஸ்டிமுலேஷன் அண்ட் டிப்ரெஷன், ஹைப்பர் ஆக்டிவிட்டி அண்ட் டிப்ரெஷன் என்று இரண்டு நிலை. நம்முடைய மனம் கிளர்ச்சியோடு இருப்பதும் நம் மனம் தளர்ச்சியோடு இருப்பதும் எதனால் பராமரிக்கப்படுகிறதுனா செரட்டோனின். செரட்டோனின் அளவு குறைஞ்சதுன்னா நாம் சோர்ந்து போயிடுவோம். செரட்டோனின் அளவு கூடுச்சுன்னா நாம் கிளர்ச்சி வருவோம். இப்போ செரட்டோனை கூட்டினா தளர்ச்சியில் கூட கிளர்ச்சி தானாக உடலில் வந்துடுமே. எப்பொழுதும் கிளர்ச்சியோடு இரு. என் ஐயன் வள்ளல் பெருமான் சொன்னதைப் போல கிளர்ச்சியோடு இரு. கிளர்ச்சியோடு இருப்பதற்கு எங்கே தவம் செய்ய வேண்டும்? உன்னுடைய பிடரி கண்ணில் கவனத்தை வைத்து தவம் செய்ய வேண்டும். அடுத்து நம்முடைய மிட் பிரைன் நடுக்கண், உள் மூளையினுடைய உட்பகுதி. அங்கே இருக்கிற ஹைப்போதாலமஸ், இங்கே ரெண்டு ஹார்மோன் சுரக்கிறது. ஒன்று ஆக்சிடாசின், இன்னொன்று எண்டார்ஃபின். ஆக்சிடாசினுக்கு ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் லவ் லஸ்ட் அண்ட் லேபர் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. காதல் உணர்வை தருந்து காம உணர்வை தூண்டி பிரசவத்தை நிகழ்த்துகிற ஒரு ஹார்மோன், அதுக்கு பேர் ஆக்சிடாசின். பால் ஹார்மோன் ஆஃப் லவ், கட்லி ஹார்மோன்னு சொல்லுவாங்க. தாய் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவள் எவ்வளவு ஆட்டம் போடுற பெண்ணாக இருந்தாலும் அவளுடைய மனம் தாய்மை நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறது. இந்த குழந்தை மேலே பாசம், பாசம் இவங்களாக கிரியேட் பண்ணுறதா உற்பத்தி பண்ணுறதா? இல்லை, அது உள்ளே இருந்து சுரக்கிறது. அந்த தாய் பாசம் எதில் வருதுன்னா ஆக்சிடாசினில் வருகிறது. நாம் ஒருவர் மீது ஒருவர் காட்டுகிற அன்பு, பரிவு, பாசம், இரக்கம், கருணை, இது எல்லாம் எங்கேருந்து வருது? ஆக்சிடாசின் என்கின்ற ஹார்மோனாலே கிடைக்கிறது. அந்த ஆக்சிடாசின் நடுமூளையில் சுரக்கிறது. எண்டார்ஃபின், அந்த ஹைப்போதாலமஸில் இருந்து எண்டார்ஃபின் சுரக்கிறது.
இந்த எண்டார்ஃபின் இஸ் த வெல் ஹார்மோன், வெல்னஸ் ஹார்மோன். நம்முடைய துக்கங்களையும் சோகங்களையும் துன்பங்களையும் வலியையும் மறந்து நமக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியை தருகிற ஹார்மோன் எண்டார்ஃபின். இந்த எண்டார்ஃபின் இயல்பு நிலையில் நிற்க வேண்டுமானால் நடுத்தலையில் நடுக்கண் பூட்டிலே நீ உன்னுடைய கவனத்தை செலுத்த வேண்டும். இப்போ தவம் செய்பவர்களுக்கு தெரியும், நம்முடைய பரஞ்சோதி மகான் சொல்லி தருகிற சொல்வார், மூலாதாரம், அடுத்து ஆக்யா சக்கரம், அடுத்து சகஸ்தாரம் என்று தருவார். வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அவருடைய சீடர் அவரும் அதே முறையைத்தான் கையாளுவார். ஆனால் தவத்திலே பல இடங்களிலே வைத்து செய்கிற தவம் இருக்கிறது. அந்த தவ ரகசியங்களை அறிந்து கொண்டு செய்தால் சித்தர்களைப் போல மரணமில்லா பெருவாழ்வு வாழ முடியும் என்பதை நாம் உணர வேண்டும், அறிவோம், ஆனந்தமடைவோம். நன்றி, வணக்கம்.